கல்கி நீ தானே கல்கி, கல்கி கல்கி நிஜம் தானே கல்கி. பொய்சொல்லாத, உனக்கு தான் டென்ஷன். வழியில் ஒரு கோவில விடாம சாமி கும்பிட்டு கணத்துல போட்டுக்கிட்டே தானே வர. சாமி கும்பிட்டா டென்ஷனா? மனுஷ நம்பிக்கை வர, கடவுள் அனுகிரகம் ஒண்ணு இருக்கே, அது வேண்டாமா? சாரி சிட்டு, இல்ல இத்தனை வருஷம் அனுபவத்துல ஆபீஸ் லைஃப்லயும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி எவ்வளவு விஷயங்கள மீண்டு வந்திருப்ப, இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ற? உங்களுக்கு இது விளையாட்டா இருக்கா? அவன் திடீர்னு வந்துட்டான் சிட்டு, கேம் மேல தப்பு இல்ல, நான் எதிர்பார்க்கல. இது பாரு, இப்ப நாட்டுல நாம மட்டும் வண்டி ஜாகிரதையா ஓட்டினா பத்தாது, எதிரில வரணும் வண்டி ஜாகிரதையா ஓட்டணும், அப்பதான் நம்ம சேஃபா இருக்க முடியும். இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா இத அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல. கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருக்கலாம், ஆனா என்ன செய்யறது, வண்டி ஓட்டுறப்போ அழகான தேவதை பக்கத்துல இருந்தா கவனக்குறைவு நடக்கிறது சகஜம் தானே? அதுக்காக இப்படியா மனசுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எது, நான் உன் அழகான தேவதைன்னு சொன்னதா? ஐயோட சாமி, போதும் இந்த கிண்டல். நான் சொன்னது அது இல்ல, முதல் முதலா உங்க வீட்டுக்கு போறோம், அன்னைக்கு போய் இப்படி நடக்கணுமா? ஹே ஸ்வீட்டு, இப்போ என்ன நடந்துச்சு? ஒரு சின்ன இன்சிடெண்ட் தானே, அதுக்கு போய் இவ்வளோ ஓவர் சென்டியாக ஃபீல் பண்ணுறேன். இதோட திருஷ்டின்னு வச்சுக்க. இது பாரு ஸ்வீட்டு, உன் கவலையெல்லாம் விட்டுட்டு உன் ட்ரேட்மார்க் ஸ்மைலை திருப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ம், சரியா? இப்படி இல்லை, பொதுவாக சிரிப்பே அப்படி சரி, அப்போ தான் அழகாக சராசரி உயரம்தான், எங்க வீட்டு சீலிங் தான் நல்ல ஹைட். என்ன ஜோக்கா? நானே உங்க வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி யோசிச்சு லாஸ்ட் மினிட்ல டென்ஷனா இருக்கேன். உனக்கு கிண்டலா இருக்கா? எதுக்கு தேவையில்லாத டென்ஷன், இங்க யாரும் புலி சிங்கம் கிடையாது, எல்லாம் மனுஷங்க தான், அவங்க எல்லாருக்கும் ஒரு நிச்சயமா பிடிச்சிரும். ஏன் கவலைய, உனக்கு அவங்க எல்லாரும் பிடிக்கணும் தான். வலது கால் எடுத்து வச்சு உள்ள. இப்போ நீ தான் சென்டிமெண்ட் பார்க்க. ஏய், சென்டிமெண்ட் இல்ல, என் நிஜ ஆசை என்ன தெரியுமா? ஒரு ரெண்டு காலமே வீட்டு வாசல்ல படாம அப்படியே பூ மாதிரி தூக்கிட்டு போனோம். போலாமா? தூக்கிட்டு வா, விளையாடாத, வா. வெல்கம். தாத்தா, அட கல்கியா,
வாமா வாமா. சுட்டு அப்படியே டப்புன்னு காலை வந்து பெருசு மறக்கிற. என்ன சொல்றான் காலோட சொல்றானா? அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம். மரியாதை மனசுல இருந்தா போதும். அடடே கல்கியா, வாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆ, ஏ ராசாத்தி, எப்பமா வந்த? இப்பதான் வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்க. பெரியவங்கள தம்பதி சமயத்தில் தான் கும்பிடணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் பரவாயில்ல. உன் தங்கச்சியை கூட்டு வரலையாம்மா? இன்னொரு நாள் வரேன்னு சொல்லியிருக்கா. என் பேரை சும்மாவா மயங்கியிருக்கான்? உன் அழகை பார்த்து தான் மயங்கியிருக்கான். அழகு மனசு பொறுத்த விஷயம் தானே. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை பழிச்சுன்னு சுத்தமாக வச்சிருக்கேன். கல்கி, உனக்கு ஒன்று தெரியுமா? நீ சொல்லபடி பார்த்தா ஏன் பொண்டாட்டி டபுள் அழகி. அவ மனசும் வெள்ள, அவ அலங்காரம் கொள்ளையோ கொள்ள. என்ன பாரு, வெங்கடேச மலரும் உள்ள என்ன பண்றாங்க பாரு. கூப்பிட அவங்க. வெங்கடேசா, சீக்கிரம் வாடா. இதோ நாங்களே வந்துட்டோம். வணக்கம். வணக்கம்மா. என்னங்க, போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கல்ல? இருமா, என் கண்ணாடி போட்டு பாக்குறேன். அம்மா, என் கண்ணாடி எங்க வச்சேன்? எங்க வச்சீங்க? இதுதானே உங்க கண்ணாடி? தேங்க்யூமா. அம்மா, இது என் கண்ணாடி தானே, உனக்கு எப்படி தெரியும்? தாத்தா ஏற்கனவே கண்ணாடி போட்டிருக்காரு, சோ அவர் தான் இருக்க வாய்ப்பு இல்ல. இங்க கண்ணாடி இருக்கிறத கவனிச்சேன். பேப்பர் படிக்கும் போது நீங்க வச்சிட்டு போயிருப்பீங்களோன்னு சும்மா கெஸ் பண்ணேன். கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டேமா. நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. என்ன தாத்தா, உங்களுக்கு கோல்ட் காபி தான் பிடிக்குமா? காபி ஆறுது. தேங்க்யூ தேங்க்யூ. நான் மறந்தே போச்சுமா. ஏமா, உன் வேலை எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு தாத்தா. கல்கி, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்காமா? எனக்கு வீடும் பிடிச்சிருக்கு, உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்கி, நீ எங்க நாலு பேர் மட்டும் தானே பார்த்திருக்க? மத்தவங்களை மீட் பண்ண வேண்டாமா? மனோஜ், கல்கி அழைச்சிட்டு போய் மத்தவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணு. சரிப்பா. கரெக்ட். சும்மா சொல்லக்கூடாது. டேய், என் பேர செலக்ஷன் சூப்பர் டா. எப்படிடா சுட்டு, உன்னை பார்த்ததுமே எல்லாரும் பிடிச்சி போச்சு. சும்மா சொல்லக்கூடாது. பஸ் ஐட்டே எல்லாரும் கவுத்துட்டேன். அம்மா, எங்க படிச்ச இந்த படிப்ப? இதெல்லாம் படிப்புல வராது சார், இயல்பா ரத்தத்திலேயே ஊறி இருக்கணும். அப்ப ஒண்ணு செய்யலாமா? நம்ம ரெண்டு பேரும் ரத்தத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப அறிவா தான் பேசுற, வா. ஏய், நான் சீரியஸா சொன்னேன் ஸ்வீட்டுமா. எங்க வீட்டுல இது முக்கியமான இடம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிற இடம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம காதல் விஷயத்த கூட இங்கதான் பேசி சம்மதம் வாங்கின. இது சுமத்தி விடணும். அப்படியா? பெர்ஃபெக்ஷன், அதுக்கு இன்னொரு பேர் தான் கல்கியா? இல்ல, அவ ஒரு சராசரி மனுஷி, அவ்வளவுதான். சரி சுட்டு, வீடு எப்படி இருக்கு? கலைநயமாவும் இருக்கு, கொஞ்சம் தெய்வீகமாவும் இருக்கு. வெளிச்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கோ? ஆஹா, அப்படி தெரியல. பெர்ஃபெக்ட் லைட்டிங், நல்ல வெளிச்சமாவும் காத்தோட்டமாவும் இருந்தா தானே அதுக்கு பேர் வீடு, இல்லைன்னா அதுக்கு பேர் கோக. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. சொல்லுங்க.
பாத்து. என்ன அப்படி பாக்குறீங்க கல்கி? தரணி மனோஜர் தம்பி. ஹாய். ஹாய் அண்ணி. சாரி, ரூம் இஸ் இன் எ மெஸ். உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். பிடிச்சிருக்கு. நீங்க ஆரம்பத்திலேயே என்ன பைனரிய அண்ணின்னு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, உங்க ரூம் இருக்கே. சரி பண்ணிடுறேன் அண்ணி. விட்டுருங்க ப்ளீஸ். வேணாம். ஏன்? இல்ல, எனக்கு எல்லாமே கலைஞ்சி இருந்தா தான் பிடிக்கும். அப்படியா? ஓகே. போச்சு. ஓகே. லுக்ஸ் பெட்டர். ஐ லைக் யுவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். போச்சுடா. இந்த குகையில வந்து மாட்டிக்கிட்டியா? இவ ரூம் எப்பவுமே சுத்தமா இருக்காது, குப்பை மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டா கலைஞ்சிருந்தா தான் கலை நேயமா இருக்கும்மா. எதுவுமே ஆர்டர் இருந்தா பிடிக்காது உனக்கு. இவ்வளோ புக்கு படிக்கிறான், என்ன பிரயோஜனம் பார்க்குறியா? வேஸ்ட்டு. இவனை போய் தப்பாக பேசிகிட்டு இருக்கேன். பை பை. இவன் தம்பி தரணி. ம், நாங்கள் ஏற்கனவே அறிமுகமாயாச்சு. அப்போ அட்வைஸ் பண்ண ஆரம்பி. இல்லை, கேட்டுக்கிட்டேன். எடுத்த உடனே ஒருத்தர் உறவு சொல்லி கூப்பிடுற ஒரு நல்ல பழக்கத்தை நான் தரணி கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். சித்துப்பா. மனோஜ், வா 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 வா. எப்படி? இதானே நீ கல்யாணம் பண்ணிக்க போற? ஏமா, சோடா சாப்பிடியா? இல்ல வேண்டாம். இல்ல, இங்க காபி டீ எல்லாம் கிடையாது, அதுக்காக தான். இல்ல, நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம். Bloody bullshit, all waste man. காலையில இட்லி தோசை வடை போர். ஒரு நான்வெஜ் ஐட்டங்கள், சிக்கன் கபாப், இதெல்லாம் இருந்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கும். என் பேச்ச யாரு? சரி சரி, போங்க போங்க போங்க. எங்க பாட்டில காணோம்? இங்கதான் வச்சேன். இதுவா? இது நேத்து கொடுத்தது. இது இல்ல, அவ்வளவு குடிக்கவே இல்லை. என்னடா அது? எங்க பாட்டில் இங்க இருக்கு. ஓ, தேங்க்யூ. பிரச்சனை வரும்போது உடனே உதவி பண்றேன்ல. ஐ லைக் யூ. நீங்க நினைச்சா இந்த பிரச்சனையே இல்லாம பாத்துக்கலாம். குட். ஒன்று சொன்னாலும் நன்றாவே சொன்னாய். தேங்க்யூ. நைஸ் செலக்ஷன். ஸ்வீட்டு, தாத்தாக்கு கார்டனிங்னா உசுறு. அப்படியா? வாழ்ந்த மாதிரி பார்த்து பாரு, ரொம்ப அழகா இருக்கு. பியூட்டிஃபுல். இதுவே அழகு இல்லையா? மேல ஒரு லான் செட் பண்றாரு, சூப்பரா இருக்கும். பாக்கலாமா? பாத்து. முக்கியமான கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இதே அத்தை பேர் வைஜந்தி. வைஜயத்தனு கூப்பிடும். அத்தை, இது கல்கி. வணக்கம். இந்தமா ஜூஸ். நீங்க குடிச்சிங்களா? ஐயோ, நான் விஷயம் எதுவும் கலக்கலமா? என்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் குடிக்கலாம்னு பாக்குறியா? நோ நோ, நான் எதுக்கு சந்தேகப்படணும்? எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஸ் போதும். அதான் நீங்க குடிச்சிங்களான்னு கேட்டேன். குடிங்களேன். சும்மா தான் சொன்னேம்மா. நீ குடிமா. இந்த வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்ச பிறந்தா பச்சை தண்ணி என் பல்லப்படும். நீ குடிமா. நீங்க எதுக்குங்க எடுத்துட்டு வந்தீங்க? நீ வந்திருக்க விஷயத்தை என்கிட்ட யார் வந்து சொன்னா? நாத்தனார்னு மதிப்பு இருக்கு அந்த வீட்டில். எல்லாமே நானே தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. நீ மகாலட்சுமி ஆட்டம் தான் இருக்க. அவங்க புருஷனை விட்டு இங்கே வந்து வாழ்கிறாங்கல்ல, அதான் அப்படி குத்தலாக பேசுகிறாங்க. நீ அவங்க பேசுன தப்பாக நினைக்காத. நான் எதுவும் தப்பாக நினைக்கல. ஏய் லக்ஷ்மி, அவளை பாத்தியாடி?
சினிமாக்காரி மாதிரி அவ மேக்கப் என்ன, ஸ்டைல் என்ன, இல்லட்ட நம்ம மனோஜ் அவகிட்ட மயங்கிருப்பானா? கிளாஸ். என்னம்மா வீடெல்லாம் சுத்தி பாத்தியா, உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சுமதிய காணோம், காலேஜ் போயிருக்காளா? இல்லம்மா இங்கதான் இருக்கா. வா. அவ எப்போதும் ஏதாவது டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. நாளைக்கு காலேஜில் ஃபேஷன் ஷோ வேற, அதுல ரொம்ப மும்முரமா இருக்கா. ஒன்றாசியான கையால தொட்டு கொடுமா. உங்க வீட்ல எல்லாரும் என்ன ஈஸியா ஏத்துக்குவாங்க, ஆனா அவங்க என் மேல காட்டுற அன்ப கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கணுமேங்கிற பயம் வந்துருச்சு. உன்னால கண்டிப்பா முடியும். இல்ல மனோஜ், இந்த மாதிரி சொந்த பந்தங்களோட அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் நான் எவ்வளவு ஏங்கிருக்கேன்னு உனக்கு தெரியாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா ரெண்டு பேரையும் ஒரே ஆக்சிடென்ட்ல பறி கொடுத்தவனா. அப்படிப்பட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே நானும் சந்தோஷப்படணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தப்ப நீ எனக்கு கிடைப்பேன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. தேவைப்பட்டதான் ஒரு சின்ன கோவம் தான்.
சும்மா சொல்லாத. நீ எனக்காக அவ்வளவு அலைஞ்ச என்ன? அம்மா வலிக்குது, என் மூக்க கொஞ்சம் விட்டு வை. எந்த கொஞ்சம் எடுத்துக்கோ. வேண்டாம். எனக்கு இந்த கண்கள் தான். எடுத்துக்கோ. மனோஜ் கொஞ்சம் இங்க வா. சுட்டு கூப்பிடுறாங்க. போலாம். இந்தாம்மா கல்கி, உன்னை எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவே எங்க மனோஜ் ரொம்ப லக்கி தான். இதுக்கு முன்னாடியே என் பேரை உன்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. நம்பிக்கையோட அம்மா, நம்ம குடும்ப வழக்கப்படி திருவிழா சீட்லயும் நல்லதுதான் நடக்கும். ஆசீர்வாதம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் உங்க குடும்பத்தில் இருக்கிறப்போ எதுக்கு எனக்கு தேவையில்லாத நம்பிக்கையை தரணும்? ஏன் காதலிக்கிறேன்னு சொல்லணும்? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏன் உறுதியா பேசணும்? ஏமாத்திட்டேன். என் உணர்வுகளோட விளையாடிட்டேன்.